ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சொன்னால் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஸோ ஃப்ரீயாக வந்து மூணு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்க போகிறாங்க. மூணு இல்லை, ஸோ நாலு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்க போகிறாங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பன்னி MP40, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பிளாக் கலர் டிஷர்ட் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த எவல்யூஷன் டிராகன் AK. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் லெவலில், அதாவது 7th லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பன்னி பண்டில் பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுவும் ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறாங்க. எல்லாருக்குமே கிடைக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அது கஷ்டப்பட்டால் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எப்படி ப்ரோ ரிடீம் கோடில் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிடீம் கோடெலாம் வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டோர்னமெண்ட் மூலியமாக கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, அதாவது ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைட்டன் ஸ்கேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு எப்படி கொடுத்தாங்கன்னா, யூடியூபர்ஸ் மூலமாக பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களெலாம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூபர்ஸ் வந்து டோர்னமெண்ட் வைப்பாங்க. ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் நம்ம கலந்துக்கிட்டு, ஸோ அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த டைட்டன் ஸ்கேர் கொடுத்தாங்க. ஓகேவா, அதே மெத்தடில் தான் நம்மளுக்கு இந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எப்படி ப்ரோ யூடியூபர் எல்லா யூடியூபருமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா யூடியூபருக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. இது பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீ ஃபயர் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்களை மட்டும்தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா போவோம். ஸோ அவங்ககிட்ட இருந்து அவங்க சப்ஸ்கிரைபருக்கு பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்கு அது மாதிரி கொடுக்குறாங்க, டோர்னமெண்ட் தான் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. ஸோ அவங்க எந்த யூடியூபர் என்ன நினைக்கிறாங்களோ, ஸோ எந்த இதில் வேணால் கொடுக்கலாம். ஏன்னா வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு இவ்வளோ ஐட்டம்ஸ் எடுத்து இருந்தாங்கப்பா நீங்கள் வச்சுக்கோங்க, ஸோ உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் எவ்வளோனா இது வேணால் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னுவாங்க. ஸோ அந்த யூடியூபர்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அது அவங்க வந்து கிவ்வேயில் கொடுக்கலாம், இல்லை வந்து டோர்னமெண்ட்டில் கொடுக்கலாம், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எப்படி வேணால் கொடுக்கலாம். பட் கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து அவங்க செய்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து எல்லா யூடியூபர்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து டோர்னமெண்ட்டில் தான் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா வந்து அதில் தான் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதில் தான் அதிகம் வியூஸும் இருக்கும். ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அப்படிங்கிற சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். அதனால் எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டவுட்டு தான். ஏன்னா வந்து அந்த ஐட்டம்ஸே பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ரேர் ஐட்டம்ஸ் தான். ஸோ அந்த மூணு ஐட்டமே பார்த்திங்கன்னா வந்து ரேர் ஐட்டம்ஸ் தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வருமா அப்படின்னு கேட்டால் இது வரதுக்கும் சான்ஸ் இல்லை. ஸோ கொடுத்தாங்கன்னா இந்த வழியில் வந்து கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ நீங்கள் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமில் இருக்க யூடியூபோட கனெக்ட் ஆகி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி, ஸோ அது அந்த கேம்ஸில் வின் பண்ணி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஐட்டம்ஸ்லாம் கிடச்சிரும். அதனால் தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஸோ எடுக்கிறது ஈஸி கிடையாது, எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க டோர்னமெண்ட் வச்சா பார்த்திங்கன்னா வந்து வின் பண்ணி அப்படின்னா கிடைக்கிறது சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அசகாட்டி மோசம் பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கலாம், என்ன பண்ணுறது, எனக்கும் அதே தான். ஸோ கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம், முடிஞ்சால் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக்கும் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் பார்த்தீங்க வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் பேரண்ட் டேக் கேர், பை. பெருசாக சாதிக்கணும் மச்சான், நீதல்டா சாதிக்க என்ன தெரியும் என்னன்னா, நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளரும். உங்க மேல ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க, உங்களுக்கு இதுதான் வரும், இவ்வளவுதான் வரும், இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு அதை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன். அவ்வளவுதான், அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெய்.